ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்லே வந்து நம்ம சின்ன வயசில் ப்ளே பண்ண ஸோ மேரியோ, கான்ட்ரா அது மாதிரி வீடியோ கேம்ஸ் வந்து நம்ம ஸோ எமுலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த எமுலேட்டர்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு வெப்சைட்டில் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எமுலேட்டர் ஆன்லைன்ற வெப்சைட்டில் வந்து நமக்கு சின்ன வயசில் ப்ளே பண்ண வீடியோ கேம்ஸ் அப்புறம் ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இந்த வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ இதை எப்படி ப்ளே பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு இந்த எமுலேட்டர் ஆன்லைன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த எமுலேட்டர் ஆன்லைன் .com வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கலாம் நம்ம எல்லா டைப் ஆஃப் ரெட்ரோ கேம்ஸுமே வந்து இங்கே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மோர் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ நிட்டாண்டோ 64, PlayStation, Nintendo DS, Game Boy. ஸோ எல்லா டைப் ஆஃப் ரெட்ரோ கேம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக ப்ளே பண்ணியிருக்க அந்த நிட்டாண்டோ கேம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ NES வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ NESல நம்ம எப்பவும் ப்ளே பண்ணுற இந்த சூப்பர் மேரியோ வந்து இருக்குது, கான்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இதில் ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போது மேரியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த எமுலேட்டர் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன்ஸுக்கு வந்து நம்ம அப் ஆரோ, டவுன் ஆரோலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏபி வந்து நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பவர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இசட், அப்புறம் வந்து எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டார்ட்டும் அப்புறம் செலக்ட் வந்து என்டர், அப்புறம் ஸ்பேஸ் பார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ளே பண்ணலாம் இப்போது. ஸோ இதை ரன் கேம் கொடுங்க. ஸோ நீங்கள் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டேன். ஸோ கீழே உங்களுக்கு கண்ட்ரோலர் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கல இங்கே கண்ட்ரோல் சிம்பிள் இருக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேயர் 2, பிளேயர் 3, பிளேயர் 4 கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம P2 செலக்ட் பண்ணுன்னா நீங்கள் கீபோர்டில் என்னைக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இங்கே டவுன்லோட் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு வந்து இந்த கேம் வந்து வந்துடும். எனேபிள் சவுண்ட், டிசேபிள் சவுண்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. தேவையில்லாம் நீங்கள் சவுண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசெட் கேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேமோட ஸ்டேட் டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே பார்க்கலாம். இங்கே டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்ட்ரா கேம் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் கொடுத்துட்டு கான்ட்ரா கொடுக்குறேன். ஸ்டார்ட் கேம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன வயசில் ப்ளே பண்ண நிறையா கேம்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் 22 பேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த NES கேம்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ நம்ம சின்ன வயசில் இந்த கேசட் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ண கேம்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ WWE கேம்ஸ்னே தனியாக கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம். இந்த 2010 ஸ்மாக் டவுன் ரா இருக்குது, அதுக்கப்புறம் நோ மெர்சி வந்து இருக்குது. ஃபீஃபா கேம்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா ஸோ ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸும் நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் PC-யில் இதை ப்ளே பண்ணுற மாதிரியே நீங்கள் மொபைல்லையும் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ மொபைலில் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் எமுலேட்டர் ஆன்லைன் சர்ச் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ PC-யில் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் மொபைல்லையும் வந்து நீங்கள் ஸோ சூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ மெகாமேன் அல்ட்ரான்ற கேமை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு கேம் பேட் ஆப்ஷன் வந்து அதுவே வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்க்கலாம் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் செலக்ட், அப்புறம் ஏபி, அப்புறம் TATBன்ற பட்டன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஸ்பைடர்மேன் கேம் இருக்குது. நீட் ஃபார் ஸ்பீட் அண்டர் கிரவுண்ட் 2 இருக்குது. ஸோ நம்ம ப்ளே பண்ணுற கேம் வந்து சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது லோடாக லேட் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம்.
ஸோ என்எஃப்எஸ் கார்பன் கேம்லாம் இருக்குது. ஸோ இதில் ப்ளே பண்ணுற கேம்ஸ்லாம் நீங்கள் உங்கள் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா லோட் ஆக டைம் ஆகும். ஸோ நான் இப்போ பிஎஸ் கேம்ஸ்லையுமே நான் வந்து மெகாமேன் லோட் கொடுத்துருக்கேன், ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துருக்கு. ஸோ அது கேம் சைஸும் அப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு லோட் ஆக டைம் ஆகும். ஸோ நீங்கள் இதில் சின்ன கேம்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் சீக்கிரமாக நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் பிசியில் எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மொபைலையும் இதை வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த எமுலேட்டர்ஸுமே யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ரெட்ரோ கேம்ஸ் வந்து இந்த எமுலேட்டர் ஆன்லைன் வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.